உங்க விருப்பங்களை துளிமையாக தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு பேர் தாங்க தெளிவு. இதை நான் வந்துட்டு சும்மா ஒரு ஒரு லைன்ல சொல்லி முடிச்சிட்டேன் கிளாரிட்டிக்கு ஒரு அர்த்தத்தை, ஆனால் இது ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டேன். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயத்துலேயும் நீங்கள் தெளிவாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். நீங்கள் முயற்சி பண்ணால் உங்களுக்கு டெஃபினட்டாக புரியும். இதை நான் வந்துட்டு மேலே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏன் கஷ்டம் அப்படின்ட்டு. நிறையா பேர் சொல்லுவாங்க என் வாழ்க்கை எங்கே போகுதுன்னே தெரில, என்ன நடக்குதுன்னே தெரில, ஒன்றும் புரியல என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு வந்து அவங்க பண்ணுற விஷயத்தில் தெளிவு இல்லாதனால தான். நீங்கள் ஒரு விஷயத்தில் முழு மனசோட ஃபுல் கிளாரிட்டியோட செஞ்சீங்கன்னா அதோட ஃபீலே வேற நன்ட்டு நிறையா பேர் சொல்லி கேட்டிருக்கேன். இதே தான் நம்ம காட் ஒரு லெஸ்ஸிங் கூட சொல்கிறாரு. அந்த ஃபீலிங் வந்து உலகத்திலேயே ரொம்ப அழகானது, மிகப்பெரிய அழகு உள்ளது அப்படின்னுட்டு. நீங்கள் ஒரு விஷயத்த முழு கிளாரிட்டியோட செஞ்சீங்கன்னா கிளாரிட்டி வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆயுதம் மாதிரி. அந்த ஆயுதத்துக்கு விலைமதிப்பே இல்லாத பவர் இருக்குது.